ஞானசார தேரர் அரசாங்கத்தின் உத்தியோக பற்றற்ற பேச்சாளரா? இவர் அண்மையில் இலங்கையின் முக்கிய விமான நிலையங்களில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறலாம் என்று அரசாங்கத்தை எச்சரிக்கை செய்தபோது கட்டுநாயக மற்றும் மத்தள விமான நிலையங்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. பின்னர் தேரர் அந்தர் பெல்டி அடித்து தான் அவ்வாறு சொல்லவில்லை என்றார். முஸ்லிம்களுக்கு எதிராக இவருடைய வெறுப்பு பேச்சு அழுத்கம கலவரத்திற்கு காரணமாகியது. ஆனால் அது தொடர்பில் இவருக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல அப்பாவி முஸ்லிம்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வருடக்கணக்கில் விளக்கமறியல் என்ற போர்வையில் சிறைவாசம் அனுபவிக்கின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஞானசார தேரருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென பரிந்துரைக்கப்பட்டதுடன் பொதுபல சேனா அமைப்பை தடை செய்யப்பட வேண்டுமென அவ்வாணைக்குழு பரிந்துரைத்திருந்தது. தேரருக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. மாறாக எழுந்தமானமாக முஸ்லிம் அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. இவ்வமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமிய தவ்வா பணியில் ஈடுபட்டவை. நேற்று கருப்பு சீருடை அணிந்த போலீஸ் பாதுகாப்புடன் தேரர் மன்னாருக்கு பயணம் செய்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பார்க்க கிடைத்தது. முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து தாக்கிய தேரர் பின்னர் அல் குர்ஆனை தரக்குறைவாக தாக்கினார். தற்போது அல்லாஹ்வை தாக்க தொடங்கியுள்ளார். ஆனால் தற்போது ஐக்கிய நாடுகள் அமர்விற்கு சென்றுள்ள ஜனாதிபதி இலங்கை மக்கள் அனைவரின் உரிமையும் பாதுகாக்கப்படும் என்கின்றார். வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் சர்வதேச இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை முஸ்லிம்களின் தற்போதைய நிலைமை முன்னேற்றம் தொடர்பில் தெளிவுபடுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த கிழமை பெற்றோரிய வளத்துறை அமைச்சரும் வெளித்துறைக்கல உரிமையின் தலைவருமான அமைச்சர் உதய கம்பன்வில ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சருடன் எரிபொருளை கடனிற்கு தருமாறு மிக வினயமாக வேண்டிய போது அமீரகம் அதனை வழங்க சம்மதித்துள்ளது. இதே உதய கம்பன் விளைவின் ஆட்சியில் முக்கிய பதவியில் உள்ள மதுமாத அரவிந்த் அக்காட்சியை சேர்ந்த ஜஹத் என்பவருமே மீனுவாங்கொடையில் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தில் முக்கிய பங்காற்றியவர்கள். ஞானசார தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம், தேரரின் பேச்சை கேட்டு விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்கும் அரசாங்கம், தனக்கு நாட்டில் ஏற்பட்டுள்ள செல்வாக்கு வீழ்ச்சியை சமாளிக்க இலங்கை முஸ்லிம் சமூகத்தை மீண்டும் பழி கொடுக்க நினைக்கும் செயல் திட்டத்தினை அமுல்படுத்த ஞானசாரவை பயன்படுத்துகிறதா? நாம் வாக்கு போட்டு பாராளுமன்றத்தை வலம் வரும் நமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அநியாயங்களுக்கு எதிராக எப்போது வாய் திறப்பார்கள்? இந்த தேரருக்கு அல்லாஹ் ஹிதாயத் வழங்க பிரார்த்திப்போம். அன்றில் அவனி இவனை பார்த்து கொள்வான். ஒன்று நேர்வழி அல்லது நாசம் இரண்டிற்கும் அல்லாஹ்விடமே இருகரம் ஏந்துவோம். அரிமேதகு ஜனாதிபதி சகல மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும் என உத்தரவாதம் வழங்கும் போது வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் சர்வதேச இஸ்லாமிய நாடுகளின் செயலாளர்களுடன் முஸ்லிம்களின் நலன் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் கம்பன்வில அமீரகத்துடன் எண்ணி பிச்சை கேட்கும் போது அரசாங்கத்தின் உத்தியோக பற்றற்ற பேச்சாளரான ஞானசார தேரர் அல்லாதான் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி என குற்றம் சுமத்தி முஸ்லிம்களின் வெந்த புண்ணில் வேள் பாய்ச்சும் வழியை பார்க்கிறார். அகில இலங்கை ஜம்இய்யத் உலமா சபையானது வஹாப் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது புறக்கணிக்கின்றதா என்பதை தெளிவாக கூற வேண்டுமென பொதுபல சேனா அமைப்பு தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறித்த அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலக்கொண்ட அத்தி ஞானசார தேரர் பல தடவைகள் பொது இடங்களில் கேள்வி எழுப்பியிருந்த போதிலும் இதுவரையில் அதற்கான பதில் கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.